தங்கச்சி நீரே சந்தன பூவே, தாய் என்ற பட்டமே, தந்தாயின் செல்வமே, சந்தோஷ கங்கையே, இங்கு உன்னாலே பொங்குதே. வணக்கம். நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் பற்றி நான் பேச துவங்கும் போது எங்கிருந்து துவங்குவது என்பது ஒரு பெரிய யோசனை. நீண்ட தொடர்பு எங்களுடையது. ஒரு உண்மை என்னவென்றால், நான் சந்தித்த முதல் சினிமா நடிகர் அவர்தான். 3.5 வயது குழந்தையாக இருந்தபோது அவர் சினிமா நடிகர் என்பதை சொல்லி கூட்டி கொண்டு போனார்கள். ஆனால் அவர் என்னை கையில் எடுத்து கொஞ்சிய விதம், நான் இன்னும் ஜெமினி கணேசனை நான் சந்திக்கவில்லை, வேறு யாரோ என்னை கையில் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு பிற்பாடு புகைப்படக்காரர்களாம் வந்து சுற்றி நின்றதும் சாவித்திரி அம்மா ஓடி வந்து இது யார் அப்படின்னு கொஞ்சினதும் எனக்கு நினைவு இருக்கிறது. ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பின்னால் இருக்கும் மாங்கொல்லையில் இது நடந்தது. சீசன் தவறிய மாங்கொல்லையில் அவர்கள் நிறைய மாங்காய்களுடன் படம் பிடித்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய முதல் ஸ்டுடியோ பிரவேசமும் முதல் நடிகர் சந்திப்பும் ஜெமினி மாமா அவர்களுடன் தான். இப்போ தான் நான் ஜெமினி மாமாங்கிற சொல்கிறேன். என பிற்பாடு அவர் இறக்கும் வரை அவரை அப்படித்தான் நான் கூப்பிட்டு கொண்டிருந்தேன். அந்த உரிமையை அவர் எனக்கு, நான் உங்களை என்ன கூப்பிடணும் என்று நான் கேட்டபோது அவர் சொல்லி கொடுத்த அந்த உறவை தான் நான் கடைசி வரை கடைப்பிடித்தேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு இளைஞராகத்தான் எனக்கு அவரை நினைவில் இருக்கிறது. எனக்கு பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்த வாத்தியார் என்பது கூட எனக்கு ஞாபகம் இல்லாதபடி, யதார்த்தமாக பேச்சுவாக்கில் என்னுடன் விளையாடி கொண்டே சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தவர். டை கட்ட தெரிந்த நடிகர்கள் நிறைய பேர் கிடையாது. நான் இன்று டை கட்டுகிறேன் என்றால் அதற்கு ஜெமினி மாமா தான். வேட்டி கட்ட கூட அவர் தான் கற்றுக் கொடுத்தார் எனக்கு. அண்டு அஃப்கோர்ஸ் நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்லை. இப்போ சேரில் ஒரு விதமாக உட்காருவார் அவர். அந்த கைப்பிடி இல்லாத நாற்காலி கிடைத்தால், சில சமயம் கைப்பிடி இருக்கும் நாற்காலியில் கூட நேராக உட்காராமல் இப்படி திருப்பி போட்டு இப்படி வச்சுக்கிட்டு உட்காருவார். அதில் இருக்கும் சௌகரியம் பிற்பாடு தான் எனக்கு தெரிந்தது. வெகு நேரம் அப்படி அமர்ந்திருக்க முடியும், சினிமா பார்க்க முடியாது அப்படி. ஏன்னா நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சேரில் உட்காருவதை நான் தவிர்த்ததுக்கு காரணம், பெரிய ஜெமினி கணேசன் நினப்பா, இன்னும் அப்படி உட்காரல சேர்ற, திரி போட்டு உட்காரா என்று சொல்வார்கள். பிற்பாடு குழந்தை நட்சத்திரமாக இருக்கும் வாய்ப்புகள் குறைந்த போது மறுபடியும் அவர்களை எல்லாம் சந்திக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம். மறுபடியும் பாதசாரியானேன் நான். அப்போல்லாம் எனக்கு அவரை தெரியும், போய் பார்த்தா மதிப்பாங்களா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் எப்பொழுது நான் சென்று வேலையில்லாத ஒரு துணை இயக்குனராக எங்கேயோ இருக்கும்போது தேடி பிடித்து, நீ தானே அது என்று என்னை அடையாளம் கொண்டார். அன்னை வேளாங்கண்ணியில் நான் வேலை செய்து கொண்டிருந்த போது நடுவில் சென்று நான் சந்திக்கவில்லை. இந்த சான்ஸ் போயிட்ட நட்சத்திர அந்தஸ்து போயிட்டவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஜெமினி மாமா அவர்கள், அவர் நட்சத்திரமாக இருந்த போதும், அவர் படம் இல்லாமல் இருந்த போதும், திருப்பி படம் வந்த போதும், எல்லாம் ஒரே நிலையில் அதை ஏற்றுக்கொண்டவர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அவரை நான் பார்த்தபோது இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னாரு. இது 1970-71 நினைக்கிறேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் அப்படின்னு. அதுக்காடா வந்த நீ என்று அன்றே என்னை அவர் வண்டியில் தூக்கி, அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஒரு பையனை தூக்கி ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் வண்டியில் ஏறுன்னு சொல்லி பக்கத்து ஸ்டுடியோவுக்கு கொண்டு போய் இன்னொரு இயக்குநருக்கு அறிமுகப்படுத்தி, இந்த பையன் நடிக்கணும் அப்படின்னாரு. நடிக்கணும்னு ஆசைப்பட்றானா? இல்லை, நான் ஆசைப்பட்றேன் என்று சொன்ன ஜெமினி மாமாவை மறக்க முடியாது.
அப்படி அவர் அறிமுகப்படுத்திய இயக்குனர் பெயர் கே பாலச்சந்தர் அவர்கள். அது பக்கத்து ஸ்டூடியோவில் வாகனியில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே அறிமுகப்படுத்தினார். அடுத்த ஓரிரண்டு நாட்களுக்குள் கேபி அவர்களுக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. நான் காரணம் அல்ல என்றாலும் எனக்கு ஒரு பெரிய பதட்டம், இது என்னடா அது நம்ம வேலை கேட்டு போன நேரத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சேன்னு. பிழைக்க மாட்டார் என்று வதந்திகள் வந்தன, ஆனால் பிழைத்து வந்தார், நானும் பிழைத்தேன். இதுதான் ஆரம்ப கதை. அதற்கு பிறகு நான் நட்சத்திர அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது அவரை அதே களத்தூர் கமல் தான் நான் அவருக்கு எங்கே பார்த்தாலும் அவர் என்னை தேடி வரும் விதமும், எனக்கு ஒரு பெயர் வச்சுருந்தார் அவர், பெரிய படிப்பாளி, புத்தகங்களை எல்லாம் அவர் நிறைய படிப்பார். அதில் என்ன திடீர்னு ஒரு நாளைக்கு பூப்பக்காட்டிப்பட்டில் ஜிம் அப்படின்னார். எங்களுக்குள்ள ரகசியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் செய்கிறது சரியில்லைன்னா புட பூப்பக்காட்டிப்பட்டில் ஜிம் அப்படின்னார். நான் அது எதுவும் கெட்ட வார்த்தை போல் இருக்குன்னு பார்த்தா அது ஒரு இலக்கியத்தில், அமெரிக்க இலக்கியத்தில், அமெரிக்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பற்றிய ஒரு நாவலில் பூப்பக்காட்டிப்பட்டில் ஜிம் என்ற ஒரு இதை பார்த்தபோது, ஓ மா ஜெமினி மாமா சொன்னது இது வரைக்கே என்று படித்து தெரிந்து கொண்டேன். அந்த பூப்பக்காட்டிப்பட்டில் ஜிம்மாக பிற்பாடு அவருடைய அவ்வை சண்முகையாக நான் நடித்தவரை எனக்கு அது எவ்வளவு நீண்ட பயணம். அவ்வை சண்முகை ஷூட்டிங்க்கு வரும்பொழுது நாகேஷ் வந்து நிரந்தர இளைஞன், ஜெமினி மாமா மாதிரிய அவரும் எல்லாருமே அவரை வந்து நாகேஷ் சார்லாம் சின்ன பசங்க வேடிக்கை பார்க்க வர்ற பசங்களாம் ஏய் நாகேஷே அப்படிம்பாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்களேன்னு நான்லாம் அதட்டு போவேன், உற்று அவன் குறைச்சிட்டான் வயசை நீ ஏன் கூட்டுற அப்படிம்பாரு நாகேஷ் சார். இருந்தாலும் ஜெமினி மாமா அவர்களும் நாகேஷ் அவர்களும் ஒருவரை ஒருவர் வாடாப்படான்னு பேசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும், இவ்வளோ பெரியவங்க என்ன இப்படிலாம் திட்டிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர்னு. அவ்வளோ ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி பேசிக்குவாங்க. அப்புறம் ஐயா இவன் வேற நடிக்கிறானா, நான் வரலப்பா இந்த படத்துக்கு அப்படிம்பார் நாகேஷ். அது ஒரு பெரிய நடிகர்கள் அப்படிலாம் பேசிக்க மாட்டாங்க. எனக்கும் சொல்லலை நீ நடிக்கிறாரு, இல்லைன்னா நானும் வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு மணி நேரம் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது நான் சொல்வது அவ்வை சம்பிக்கும் போது நடந்தது. அப்பவும் அவர் எனக்கு இன்னும் எனக்கு உன்னால் முடியும் தம்பி ஆகட்டும் அது ஆகட்டும், நீண்ட ஷூட்டிங் நாட்கள், அதாவது வேலை செய்யும் மணித்துளிகள் அதிகமாகிவிட்டால் கால் வலிக்கு இப்படி மடக்கிட்டு பெரிய யோகாசன எக்ஸ்பர்ட்டு அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. ஏன்னா நாங்கள்லாம் சினிமா தொழிலில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்கோம், அப்படி உட்காந்தாக்க உடனே கால் வலி ரிலீவ் ஆகிடும். இது எப்படி தெரியுமாம்மா அப்படின்னதும் ஒரு கவர் வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார் எனக்கு காட்டுறதுக்காக, நல்லா ஞாபகம் இருக்கு. பதின் பருவங்களில் இருந்த ஜெமினி மாமா ஒரு பெரிய யோகாசனா எக்ஸ்பர்ட்டு. அவரால் எனக்கு ஏற்பட்ட நன்மைகள் பல பல, ஒன்று ரெண்டு தீமைகள் இருக்குது. அதாவது அவர் கொஞ்சம் சிலங்கையில் மேலே இருந்து குதிரையில் வந்து அப்படி உட்காருவார் குதிச்சு, அதில் டூப்புக்கு இப்போல்லாம் கிடையாது, அது ஒரு நாலடி தான், நாலடி அஞ்சடி இருக்கும். அதை நினச்சி நானும் ஜெமினி மாமா அவன் நினச்சி என் சைக்கிளை நிறுத்தி வச்சுட்டு அந்த சீட்டில் அவர் மாதிரி உட்காரணும்னு ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரம் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். திறமையான ரைடர், வடசொல் சான்ஸ்கிரிட்லாம் தெரியும், இங்கிலீஷ் பிரமாதமாக பேசுவார், தமிழ் பேசுவார், தமிழ் படிப்பார், தமிழ் இலக்கியங்கள் படிப்பார், ஆங்கில இலக்கியங்கள் படிப்பார். முக்கியமாக நான் அவரிடமிருந்து படித்தது நகைச்சுவை. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் முயற்சியில் இதை பார்த்து கொண்டிருக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் வீட்டில் அந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் கற்றுக் கொடுத்துருப்பார். ஜெமினி மாமா தான் எனக்கு இது கற்றுக் கொடுத்தாரு.
இது வந்து அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ கார்னர்லேருந்து என்னை கூப்பிட்றதா இருந்தால் இப்படி கூப்பிடுவார். அப்படி அது என்னையாகவும் இருக்கலாம், சாவித்திரி அம்மாவாகவும் இருக்கலாம், தெரியாது. எந்த அன்பு விஞ்சுகிறதோ அவர்கள் முதலில் போய் அவரிடம் சரணடைவோம். ரொம்ப சந்தோஷமான நினைவுகள். அவர் வீட்டிலாகட்டும், அவர் பெண்களாகட்டும், அவர் குழந்தைகளாகட்டும், அவர்கள் எல்லோரும் என்னிடம் காட்டும் அன்பு. அது இந்த சினிமா துறையில் ரொம்ப பிஸி ஆகிடுவோம், அதனால் நம்ம அடிக்கடி சந்திச்சுக்கிறது இல்லைன்னாலும் அது என் குடும்பம் என்னும் ஒரு உணர்வை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். எப்போ வேணா அங்கே போகலாம், நான் போகிறதில்லை, அவ்வளோதான். ஜெமினி மாமா அவர்களை நான் வண்டியில் வட அங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லும் அந்த நட்பு கூட எனக்கு அவருடன் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு தொடர்பு. அதுவும் ஒரு டீனேஜ் பையனுக்கு அப்படி ஒரு நண்பர் கிடைத்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். மயிலாப்பூரில் ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தேன், என்னுடைய முதல் வீடு அது. நான் அது அதுக்காக வேலை நடந்து கொண்டு இருந்தது. ஸோ ஒரு காலை நான் அங்கே போய் நின்றுட்டுருக்கேன், யாரோ முதுகில் கை வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஜெமினி மாமா நிற்கிறாருங்க. என்னடா அப்படின்னாரு. ஆ, எங்கே இங்கே எங்கே மாமா அப்படின்னேன். வீடு கட்டுறேன்னு சொன்னாங்க, காட்டு எனக்கு என்று வீட்டையெல்லாம் சுற்றி பார்த்தா அவருக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும் என்பதெல்லாம் என்னால் யூகிக்க முடிகிறது. இன்று அவர் என்னை பார்த்து இது யார் உன் வீடா என்று கேட்ட பொழுது அவருக்கு என்ன வயசு இருந்திருக்குமோ அந்த வயதில் நான் இருக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி பிரியமுள்ள பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்பது தான் என்னுடைய வாழ்வில் கிடைத்த இன்பம். ஜெமினி மாமா என் வாழ்வில் கிடைத்த மாபெரும் சந்தோஷங்களில் ஒரு சந்தோஷம். வேறு எப்படியும் அவரை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அவரிடம் பாராட்டப்பட்டிருக்கிறேன், திட்டு வாங்கியிருக்கிறேன், பதிலுக்கு திட்டியிருக்கிறேன், மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். இது ஒரு அற்புதமான உறவு. என் அண்ணன்மார்களிடம் கிடைத்த உறவு. இன்னும் சொல்லப்போனால் டி ஸ்ரீனிவாசன் என்ற என் தந்தையார் என்னுடைய நண்பனாகத்தான் பழகினார். அது மாதிரி இன்னொரு நண்பர் ஜெமினி மாமா அவர்கள். நன்றி மாமா.